حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاه والسلام على رسول الله وعلى اله وحزب الله واصحابه جند الله وبعد وقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الدين عند الله الاسلام சங்கைக்குரிய பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, சங்கையான ரமலானுல் முபாரக் 26 நாள் இது. இன்றைய தினத்தில் இந்த மஜ்லிஸிலே இதுகாரம் நடந்து வந்த தராவீஹ் தொழுகை, குரான், அதில் குரான் ஓதப்பட்டது, முழு குரானும், அது இன்று தமாம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த பயானுக்கு பிறகு ஹத்முல் குரானினுடைய அந்த துவாவை நாம் ஓதி நிறைவுபடுத்தி கொள்ள இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, குரான் என்பது எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒளிவிளக்கு. இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா அதிகமான இதயங்களில் நிறைவாக இடம்பெறச் செய்தது இந்த குரானைத்தான். வேறு வேதங்கள் இருக்கிறது, அதை மனனம் செய்தவர்களும் இருந்தார்கள், இருக்கிறார்கள். ஆனால் குரானின் அளவுக்கு, இந்த வேதத்தை மனனம் செய்ததனுடைய அளவிற்கு எண்ணிக்கையில் லட்சத்தில் ஒன்று கூட வேறு எந்த ஆட்களும் இல்லை, எந்த வேதத்தையும் மனனம் செய்தவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு இதுவே குரானுக்கு உள்ள ஒரு தனி சிறப்பு என்பதையும் நாம் வழங்கிக் கொள்ளலாம். எத்தனையோ சிறப்புகளில் இதுவும் ஒன்று. தௌராத் வேதம் இருந்தது. இந்த தௌராத் வேதத்தை மனனம் செய்த ஹாஃபில்கள் மொத்தமே 4 பேர் தான். அதில் 2 நபிமார்கள், ஒன்று சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று சைதுனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். மற்ற அந்த உம்மத்தில் உள்ள 2 பேர். ஆக அதை மனனம் செய்த ஹாஃபில் என்று பார்த்தால் 4 பேர் தான் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் அறிந்தீர்களோ என்னவோ எனக்கு தெரியாது, சுமார் ஒரு 15 அல்லது 20 வருடத்திற்கு முன்பாக ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய விழா ஒன்று எடுக்கப்பட்டது. எதற்காக என்றால், ஒரு அதிசயம் ஒருவர் நிகழ்த்தியிருக்கிறார், ஒரு இளைஞர் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார். என்ன அதிசயம் என்றால், கிறிஸ்டியனாக இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய வேதமாகிய, அவர் வேதமாக கருதக்கூடிய அந்த பைபிளை முழுமையாக மனனம் செய்தார். இதுதான் அந்த விழா, பிரம்மாண்டமான விழா எடுத்தார்கள். ஆக அப்படி பார்த்தால் இந்த உலகத்தில் வேறு யாரும் பைபிளை மனனம் செய்தவர்கள் இல்லை என்று என்ன தோன்றுகிறது. ஒருவேளை மறைமுகமாக இருந்தாலும் கூட ஓரிரு பேர் இருக்கலாம். அதே மாதிரி தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில், முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய ஒரு அறப்போதனை புத்தகமாக கருதப்படக்கூடியது திருக்குறள். இதை மனனம் செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அதுவும் 10 உட்பட்டு தான் அந்த எண்ணிக்கைகள் வருகிறது. ஆக இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரான், ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசு குரான் முழுமையையும் அழித்துவிட வேண்டும் என்று சுமார் 200 வருடங்களுக்கு முன்பாக பலத்த முயற்சி செய்தது. மீடியா பலமில்லாத காலம் அது, ஜெராக்ஸ் போன்ற பதிவு எடுக்கக்கூடிய காலம் இல்லை, சரியான அச்சு இயந்திரங்கள் இல்லாத காலம், 200 வருடங்களுக்கு முன்பாக. அந்த காலகட்டத்திலே எப்படியாவது இந்த இருக்கும் குரானுங்களை எல்லாம் யார் யாரிடத்தில் இருக்கிறதோ, கைப்பிரதிகள் தான் இருந்தது. அது அல்ல என்றால் கல்லச்சு என்று ஒன்று சொல்லுவாங்க, கல்லச்சுன்னு ஒன்று இருந்தது. அதெல்லாம் ரொம்ப ரேர், ரொம்ப குறைவாக இருக்கும். கைப்பிரதிகளும் கல்லச்சும் தான் இருந்தது. அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வாங்கப்பட்டது, வாங்கி எரிக்கப்பட்டது. ஆனாலும் கூட குரானை இல்லாமலாக்க முடியவில்லை. சில அறிஞர்கள் அவர்களை அழைத்து அந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த
சில மூத்த அதிகாரிகளை தங்களுடைய ஊருக்கு அழைத்து, நீங்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்பது எங்களுக்கு தெரியும், நீங்கள் உலகத்திலே உள்ள அத்துணை குரானையும் நீங்கள் எழுதி எரித்து விட்டாலும் கூட, அழித்து விட்டாலும் கூட, இவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். யார் இவர்கள்? இவர்களுடைய நெஞ்சிலே குரான் இருக்கிறது. இதை எப்படி நீங்கள் வாங்குவீர்கள்? இதை எப்படி நீங்கள் அழிப்பீர்கள்? இங்கு மாத்திரம் இத்தனை என்றால் உலக மொத்தத்திலும் எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் உங்களால் அழித்துவிட முடியாது. அல்லாஹ் சொல்லுவான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிழூன், நாமே இதை இறக்கினோம், நாமே இதை பாதுகாப்போம். அப்போ அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒன்றை யாராலும் அழித்துவிட முடியாது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், பிற வேதங்களை பார்க்கும் பொழுது, வேதங்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், அவர்களை பார்க்கும் பொழுது அதெல்லாம் வந்து காலப்போக்கிலே மாற்றங்களை அவர்களுடைய தலைவர்கள் இன்றளவும் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓல்டு ஸ்டேட்ஸ்மென், நியூ ஸ்டேட்ஸ்மென்ஸ் என்றெல்லாம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதிலெல்லாம் எத்தனையோ மாற்றங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதற்கும் ஓல்டுக்கும் நியூவுக்கும் இடையில் எத்தனையோ மாற்றங்கள். ஆக பாதிரிகளாக சேர்ந்து இதில் ஒரு சின்ன மாற்றத்தை செய்யலாம் என்று முடிவு செய்து மாற்றிக்கொள்கிறார்கள். அது எப்படி வேதமாக ஆக முடியும் என்று நமக்கு புரியவில்லை. ஆனால் அல் குர்ஆன் ஷரீஃப் அன்று முதல் இன்று வரை எந்த எழுத்துக்களும் மாற்றப்படாமல், ஹரக்கத்துகள் கூட மாற்றப்படாமல் அப்படியே இருக்கிறது. இதற்கு ஒரு சான்று, செய்தனா உஸ்மான் இபின் அஃபான் ரதியல்லாஹு தாலான்ஹு அவர்களினுடைய கிலாஃபத்து காலம், புரட்சியாளர்கள் முனாஃபிக்குகள் யகூதிகள் செய்த சூழ்ச்சியால் கலவரம் நடந்தது. அந்த கலவரத்திலே செய்தனா உஸ்மான் இபின் அஃபான் ரதியல்லாஹு தான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வீட்டு கூரைக்குள்ளால் பொத்து கொண்டு வந்து அவர்களை கொலை செய்தார்கள். அப்போது அவர்கள் நோன்பு நோட்டிருந்தார்கள். அது நீண்ட வரலாறு, மிகவும் வேதனை தரக்கூடிய வரலாறு. அவர்களுடைய மனைவி சொன்னார்கள், அவருடைய மனைவி சொல்கிறார்கள், நீங்கள் கட்டளையிட்டால், மனைவியும் சொன்னாங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சில சஹாபிகளும் கூட சொன்னாங்க, நீங்கள் உத்தரவிட்டால் அந்த கலவரக்காரர்களை நாங்கள் எதிர்த்து போரிடுவோமே என்றெல்லாம் கூட சொன்னார்கள். ஆனாலும் அதெல்லாம் கை மீறி போனது. ஒரு கட்டத்திலே எதிரிகள் உள்ளே இறங்கி அவர்களை கொலையும் செய்தார்கள். இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. குரான், அப்போது அவர்கள் குரானைத்தான் ஓதிக்கொண்டிருந்தார்கள். சிபுகத்தல்லா ஒமன் நஹ்சனு மினல்லாஹி சிபுகத்தம் வனஹல்லஹு ஆபிதூன் என்ற அந்த வசனத்தில் அவர்களுடைய இரத்தம் போய் தோய்ந்தது, விழுந்தது. அந்த அர்த்தத்தை அர்த்தம் பார்க்கும் பொழுதும் கூட ரொம்ப பொருத்தமான அர்த்தமாக சொல்வார்கள். நான் அதுக்கு நீண்ட விளக்கத்துக்கு செல்லவில்லை. அந்த இரத்தம் அந்த இடத்திலே போய் விழுந்தது. சூரத்துல் பக்ரா அலிஃபுனாமினுடைய கடைசி பகுதி, அந்த பகுதியிலே போய் எனது அந்த இரத்தம் விழுந்தது. சரி, இப்போதும் அந்த குரான் பாதுகாப்பாக இருக்கிறது. டாஷ்கண்டிலே இன்றும் கூட அந்த குரான் பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த குரானை நீங்களும், இங்கே இருக்கக்கூடிய குரானையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அது அப்படித்தான் இருக்கும். ஒரு எழுத்தும் ஹரக்கத்தும் மாறவில்லை. 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது, இங்கேயும் குரான் இருக்கிறது. உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய குரானையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த மாற்றமும் இருக்காது. அருமையானவர்களே, அல்லாஹ் நாம் பாதுகாப்போம் என்று சொல்லியிருக்கிறான் என்று எத்தனை ஹாஃபிதுகள் இருக்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், தமிழகத்திலே அதிகமான ஹாஃபிதுகள் இருக்கக்கூடிய ஊர் என்று நாம் அறிந்த வரைக்கும் ஒரு 3 ஊரை சொல்வார்கள். மேலப்பாளையம், கடைநல்லூர், காயல்பட்டினம், இந்த 3 ஊரை சொல்வதற்கு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நமது ஊரை பொறுத்தவரை, காயல்பட்டினத்தை பொறுத்தவரை அங்கெல்லாம் எவ்வளவு இருக்கிறார்களோ என்பது நமக்கு தெரியாது. நமது ஊரினுடைய ஒரு கணக்கெடுப்பை பார்த்து, ஆண்கள் பெண்கள் என்று பார்த்தால் ஏறக்குறைய 700 ஹாஃபிதுகளை தாண்டுகிறது. காயல்பட்டினத்தில் மட்டும் 700 ஹாஃபிதுகளை நம் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்களும் பெண்களும் தாண்டுது. அந்த அளவிற்கு பெண்களில் மட்டும் 100 ஹாஃபிதுகள் இருக்கிறான், 100 ஹாஃபிதுகளை தாண்டி இருக்கிறான். இப்படியெல்லாம் இருக்கிறது. இனி மேலப்பாளையம் கடையநல்லூரை எடுத்துக்கொண்டால் காயல்பட்டினத்தினுடைய எண்ணிக்கை விட அங்கு அதிகம், ஹாஃபிதுகள் அதிகமாக இருக்கிறான். ஏன்னா ஊர் மக்கள் எண்ணிக்கையும் அதிகம், நம்ம ஊரை விட 2 மடங்குக்கு மேலே பெருசாக இருக்கிறாங்க. மேலப்பாளையத்தில் 100,000 மக்கள் இருக்கிறாங்க. ஆக அதே மாதிரி ஹாஃபிதுகளும் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள், கடையநல்லூரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். இது அல்லாமல் நாம் பரவலாக பார்க்கும் பொழுது, கர்நாடகாவினுடைய எல்லையிலே ஒரு ஓசூருக்கு பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கிறதுன்னு சொன்னார்கள். எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை அந்த ஊருடைய பெயர். அந்த ஊரில் தான் அதிகமாக, 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் சொல்வதற்கு நான் கேட்டேன், அந்த ஊரில் தான் மிக அதிகமான ஹாஃபிதுகள் இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எனக்கு சரியாக உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆக இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது உலகம் மொத்தத்திலும் எத்தனை ஹாஃபிதுகள் இருப்பார்கள்? தமிழகத்திலேயே எடுத்துக்கொண்டால் எவ்வளோ இருப்பாங்க? அரபகத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய தாய்மொழியாக இருப்பதினால் மிக இலகுவாக, நம்மை விட இலகுவாக அவர்களால் பாடம் செய்ய முடியும்.
எப்படி பார்த்தாலும் ஆக குறைந்தபட்சம் ஆக குறைந்தது 50 லட்சத்துக்கு குறையாது. அவ்வளவு குரானை மனனம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த குரானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிறப்பு எந்த வேதத்திற்கும் இல்லை, வேதத்திற்கும் இல்லை, வேதமாக கருதப்படக்கூடியவைகளுக்கும் இல்லை. இப்படி ஒரு சிறப்பை அல்லாஹு தஆலா இந்த திருக்குரானு கொடுத்திருக்கிறான். இதயங்களிலே அல்லாஹ் பாதுகாப்பேன்னு சொன்னான் இல்லையா, நாமே பாதுகாப்போம் என்று சொன்னான். அந்த பாதுகாப்பு எப்படி நிகழ்கிறது என்பதை குறித்து சொல்லும் பொழுது அது ஹாஃபிதுகளினுடைய இதயங்களில் நான் பாதுகாக்கிறேன் என்று தான் அல்லாஹ் சொன்னானாம். எனவே இப்படி இந்த இடத்திலே நம்முடைய பிள்ளைகள் இங்கே குரானை ஓதி நிறைவுபடுத்தியிருக்கிறார்கள். உலகத்தில் பல மஸ்ஜிதுகளில் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல இடங்களில் நமது ஊரை பொறுத்தவரை தைக்காக்களில் என்று பல இடங்களில் குரான் தமாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் பல லட்ச குரான்கள், பல லட்ச முறை அந்த குரான்கள் தமாம் செய்யப்படுகிறது. அதில் இங்கும் ஒன்று நடந்திருக்கிறது என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுவை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அவங்களுடைய வேலையாக ஒரு பணியை அனுப்புகிறாங்க. அதுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தணும், ஒரு அமீர் தலைவரை ஏற்படுத்தணும். அப்படி தலைவரை ஏற்படுத்தும் பொழுது ஒரு சஹாபியை பார்த்து கேட்டார்கள், உங்களுக்கு என்ன பாடம், குரான் ஏதாவது பாடம் இருக்கிறதா? ஆமாம் நாயகம், எனக்கு இன்னென்ன சூறாக்கள் பாடம்னு ஒரு 2-3 சூறா சின்ன சூறாக்களை சொல்கிறாங்க. வேறு யாருக்கு என்ன பாடம், இன்னென்ன பாடம் என்று இப்படியே சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சஹாபி எனக்கு சூரத்துல் பக்ரா பாடம் என்றார்கள். இருக்கிறதே பெரிய விஷயம், பக்ரா தான் பெரிய சூரா, பக்ரா ஆக அதிகமாக பாடமாக்கியிருப்பவர் அவர். சொன்னாங்க, நீங்கள் தான் இந்த குழுவுக்கு லீடர். குரானை யார் அதிகம் பாடமாக்கியிருக்கிறார்களோ அவர்களை லீடராக அமைப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிவகுத்து வச்சிருக்கிறார். குரான் என்பது அவரிடத்தில் இருக்குது, அவர் ஒரு தலைமைக்கு பொருத்தமானவர் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல் செய்திருக்கிறார்கள். இன்னொன்றை சொன்னார்கள், பனு இஸ்ராயில் காலத்தில் ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அழிச்சாட்டியத்திலே மூழ்கி போனாங்க. அப்படி மூழ்கி போனாங்க. குரானில் வந்து அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ஆரம்பிக்க சூரத்துல் ஃபாத்திஹா, அந்த அல்ஹம்துலில்லாஹ்வினுடைய சிறப்பு, குரானினுடைய சிறப்பு, அல்ஹம்துலில்லாஹ்வுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது அது சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக தஃப்சீர்களிலே இந்த அல்ஹம் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு விளக்கம் எழுதும் பொழுது இதை குறிப்பிடுவாங்க. இந்த வரலாற்றை அந்த ஊரில் உள்ள மக்கள் வந்து பாவத்திலும் பஞ்சமா பாதகங்களிலும் மூழ்கி இருந்தபோது அந்த ஊரை அழிக்கணும் என்று அல்லாஹ் நாடினான். அப்படி நாடி அந்த ஊரை அழிப்பதற்காக முற்பட்டு ஒரு மலக்கிடம் அந்த பொறுப்பை கொடுத்து அந்த மலக்கு அந்த ஊரை அப்படியே கலட்டுறாங்க. பூமியிலிருந்து கலட்டுறாங்க. அந்த ஊர் அப்படி கலண்டு வர்றது யாருக்கும் தெரியாது. அப்படியே தூக்கிட்டு மேலே போகிறாங்க. ஊர் மேலே போகுது, அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் எல்லாம் அது யாருக்குமே தெரியல, இப்படியே மேலே போகுது. அப்படியே போய் கொண்டு அதை பிறட்டக்கூடிய வரும்பொழுது ஒரு பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை, அல்ஹம்துலில்லா அப்படின்னு அவங்களோட வேதத்துலேயே அது இருந்திருக்கு, அல்ஹம்துலில்லா அப்படின்னு ஓதிருக்கு. ஒரு குழந்தை, சின்ன ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை ஓதிருக்கு. அல்லாஹ் சொன்னானா நிறுத்துங்கள், அந்த மலக்கை பார்த்து நிறுத்து, கீழே அப்படியே இறக்கு. இந்த பிள்ளை என்னை புகழ்ந்ததின் காரணத்தினால், அல்ஹம்துலில்லா என்று சொன்னதின் காரணத்தினால் இந்த ஊரை விட்டு அதாபை நான் தூரப்படுத்தி விட்டேன். நான் அல்லாஹ்வினுடைய கருணையும் இது சுட்டி காட்டுகிறது. இன்னொரு பக்கத்தில் இதுபோன்று வசனங்கள் ஓதுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய மகத்தான பாக்கியங்கள் என்ன என்பதையும்